குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எஸ்டிமேஷனில் வந்து அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, சாமில் ஃப்ளோர் மில் எஸ்டிமேஷன். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு சாமில்ல வந்து நம்ம சாமில்னால் மரம் இருக்கிற மிஷின், மரம் இருக்கிற மில் இருக்குல்ல, அது ஃப்ளோர் மில்னால் நம்ம ஆயில் மில், அதாவது ஆயில் அந்த ஆயில் தயாரிக்கிற அந்த மில்லில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார், அதாவது 50 HP இண்டக்ஷன் மோட்டார் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 50 HP இண்டக்ஷன் மோட்டாருக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லுனா, எஸ் சாமில் ஃப்ளோர் மில் இஸ் டு பி இன்ஸ்டால்டு வித் 15 ஸ்க்ரூ கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஸ்டிமேட் த மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் த ஒர்க். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில அசம்ஷன் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அதாவது லெட் த சைஸ் ஆஃப் த ரூம் வந்து என்னென்னா, 7 மீட்டர் × 3 மீட்டர் × 3.5 மீட்டர். அதாவது ரூமுடைய சைஸ், அந்த சாமியில் நம்ம வைக்கக்கூடிய அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த மோட்டாருடைய ரூம் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா 7 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம், 3.5 மீட்டர் உயரம். 7 × 3 × 3.5 மீட்டர். அடுத்து என்னென்னா, நம்ம வந்து பைப்பு வயரிங், அந்த பைப் லென்த் வந்து என்ன பைப்பு அப்படின்னு போனால், சர்ஃபேஸ் கான்கிரீட் வயரிங். எந்த மாதிரி வயரிங் அப்படின்னா, கான்கிரீட் வயரிங் அப்படின்னா இரும்பு பைப்பு. கான்கிரீட் பைப் மேற்கே பார்த்துருப்போம், டைப்ஸ் ஆஃப் வயரிங்கில் பார்த்துருப்போம், கன்சீல்டு கான்கிரீட் வயரிங், சர்ஃபேஸ் கான்கிரீட் வயரிங்னு பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்யப்போம் அப்படின்னா, சர்ஃபேஸ் கான்கிரீட் பைப் வயரிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது நம்ம அசைன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்னன்னா, எஃபிஷியன்சி மோட்டார். நம்ம மோட்டார் யூஸ் பண்ணுறோம், எஃபிஷியன்சி வந்து நம்ம வந்து 85%. இது வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு படிச்சிருப்போம், எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார். அடுத்தனா பவர் ஃபேக்டர் ஆஃப் த மோட்டார். மோட்டார்னால பவர் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணோம், 0.8 பவர் ஃபேக்டர். அடுத்தனா ஹைட் ஆஃப் த எம்பி. எம்பினா மெயின் போர்டு அண்டு ஸ்டார்டர். ஸ்டார்டர் போர்டு இஸ் 1.5 மீட்டர் ஃப்ரம் த ஃப்ளோர் லெவல். அதாவது நம்ம ஏற்கனவே முத பிரபாவத்திலே பார்த்துருப்போம், அதாவது நம்ம எஸ்டிமேஷனில் வந்து எப்பயுமே வந்து மெயின் போர்டும் சுவிட்ச் போர்டும் வந்து 1.5 மீட்டர் உயரத்தில் இருக்கணும், தலையிலேருந்து 1.5 மீட்டர் உயரத்தில். அப்போ ஹைட் ஆஃப் த மோட்டார் வந்து மெயின் போர்டு அண்டு ஸ்டார்டர் வந்து 1.5 மீட்டர் உயரத்தில் நம்ம வந்து வைக்கணும். அடுத்து ஹைட் ஆஃப் மோட்டார் ஃபவுண்டேஷன். நம்ம வந்து மோட்டாரை வந்து என்ன செய்யணும், ஃபவுண்டேஷன் நம்ம வந்து சிமெண்ட் பிளாட் மாதிரி இருக்கும், அதில் மேலே மோட்டார் வந்து நம்ம வைப்போம், 0.5 மீட்டர். நம்ம மிஷின்ஸ் லெவலில் பார்த்துருப்போம், எல்லாமே வந்து மோட்டார் ஃபவுண்டேஷன் மேலே மோட்டார் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அசியூம் பண்ணிக்கணும். ரூமுடைய சைஸ் என்ன, நம்ம அந்த சாமியில் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வயரிங் பண்ண போகிறோம், சர்ஃபேஸ் கான்கிரீட் வயரிங், அதாவது இரும்பு பைப் வந்து எந்த மாதிரி பண்ணுறது, சவுத்துக்குள்ளே பதிக்கிறதா இல்லை சர்ஃபேஸ் கான்கிரீட் வயரிங்னா வெளியில் வந்து நம்ம வந்து வயரிங் பண்ணுறது. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார் 85%, பவர் ஃபேக்டர் ஆஃப் த மோட்டார் 0.8. அடுத்தனா ஹைட் ஆஃப் எம்பி மெயின் போர்டு, சுவிட்ச் போர்டும் வந்து ஸ்டார்டர் போர்டும் வந்து என்ன 1.5 மீட்டர் வந்து நம்ம உயரத்தில் வைக்கணும். அடுத்து மோட்டார் ஃபவுண்டேஷன் வந்து 0.5 மீட்டர். இப்போ இதெல்லாம் அசியூம் பண்ணிட்டோம். இப்போ இதான் வந்து உங்களுக்கு பிளான் டயகிராம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிளான் லேஅவுட். பிளான் லேஅவுட்டில் வந்து என்ன இருக்குது, உள்ள வந்து மெயின் போர்டு, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, அடுத்து இண்டக்ஷன் மோட்டார். அதாவது நீளம் வந்து 7 மீட்டர், இங்கிட்டு 3 மீட்டர், உயரம் வந்து 3.5 மீட்டர். இப்போ மெயின் போர்டு எங்கே வைக்கணும், எப்பயுமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து மெயின் போர்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, அடுத்து வந்து இண்டக்ஷன் மோட்டார், 15 HP இண்டக்ஷன் மோட்டார். இப்போ மெயின் போர்டு வந்து என்ன 1 மீட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து 1.5 மீட்டர் உயரத்தில் வந்து நமக்கு இந்த டயாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கும் இண்டக்ஷன் மோட்டார் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டர் உயரத்தில் நமக்கு காமிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து பிளான் டயாகிராம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பிளான் டயாகிராம் வந்து நம்ம என்ன செய்யணும், வரையணும், பிளான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து மெயின் போர்டு இங்கே வைக்கணும், சுவிட்ச் போர்டு இங்கே வைக்கணும், அடுத்து மோட்டார் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து ஒரு பிளான் டயாகிராம் வந்து நம்ம வரைஞ்சிடறோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே வந்து கால்குலேஷன் ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட்டு நம்ம ஏற்கனவே போன பிராப்ளத்தில் பார்த்துருப்போம். கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து வோல்டேஜு, அடுத்து பவர் என்ன, பவர்னால் PCVI, சிங்கிள் பேஸ்னால் PCVI கொண்டு வச்சுருப்போம். அதில் IPV, பீனா இப்போ வந்து லேம்புக்கு வந்து நம்ம நினச்சிருப்போம், 60 வாட்ஸ் லேம்புக்கு வந்து நம்ம 60 வாட்ஸ் டிவைட் பை வோல்டேஜ் வந்து 230 வோல்ட்னு போட்டிருப்போம் சிங்கிள் பேஸுக்கு. இப்போ இங்கே 3 பேஸ் அப்படிங்கிறனால இப்போ வந்து HP கொடுத்துருக்காங்க, மோட்டாரோட ரேட்டிங் வந்து ஹார்ஸ் பவர் 15 HP மோட்டார். இப்போ அந்த 15 HP மோட்டாரை வந்து நம்ம என்ன செய்யணும், வாட்ஸாக மாற்றணும். அதாவது பவர் ஆஃப் மோட்டார் வந்து 15 HP,
அதை வந்து வாட்ஸாக மாற்றுறதுக்கு என்ன சார் அப்படின்னா, ஒரு ஹெச்பி வந்து எவ்வளோனா எத்தனை வாட்ஸ் அப்படின்னா 735.5 வாட்ஸ். ஒரு ஹெச்பி வந்து 735.5 வாட்ஸ். அப்போ 15 ஹெச்பிக்குனா 15 என்ன செய்யணும், அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதான் வந்து பவர், 15 × 735.5 வாட்ஸ். நல்லா கொஞ்சம் ஹார்ஸ் பவரை வாட்ஸாக மாற்றணும். ஒரு ஹார்ஸ் பவர் வந்து 735.5 வாட்ஸ்னால் 15 அதை பெருக்குங்க, பெருக்கினா அதான் வந்து பவர் பி கிடைக்கும். அடுத்து பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டர் வந்து 0.8. அடுத்து எபிசியன்சி வந்து 0.85, எபிசியன்சி வந்து 0.85. அடுத்து ஃபார்முலா வந்து என்னென்னா, 3 phase அப்படிங்கிறனால P = √3 VI cos θ × எபிசியன்சி. இதான் முக்கியம், பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 3 phase √3 VI cos θ × எபிசியன்சி. இப்போ சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் P = VI போடுறோம், அதுலேருந்து I = P/V. இந்த 3 phase நம்ம என்ன சொல்லலாம், P = √3 VI cos θ × எபிசியன்சி. இப்போ இதிலிருந்து லைன் கரண்ட் I கண்டுபிடிக்கிறதுனா P √3 VI cos θ × எபிசியன்சி நம்ம வந்து போடுறோம். அடுத்து என்னென்னா, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், பவர் நமக்கு தெரியும் 15 × 735.5 வாட்ஸ் வருமா, அதை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி √3 வோல்டேஜ் வந்து 3 phase 400 வோல்ட்டு, பவர் ஃபேக்டர் வந்து 0.8, எபிசியன்சி வந்து 0.85, அப்படியே நம்ம என்ன சொல்லலாம் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து I = 23.42 ஆம்பியர் நமக்கு கிடைக்கும். அப்போ இதான் வந்து நமக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதாவது ஃபஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, ஃபார்முலாவை தப்பலாம் இருந்தோம். அடுத்து நம்ம வந்து பி பவர் வந்து காஸ் பவரை வாட்ஸாக மாற்றிடுங்க. அடுத்து எபிசியன்சி வந்து 85, அதனால் 0.85 நம்ம வச்சுக்கிறோம், பவர் ஃபேக்டர் வந்து 0.8 வச்சுக்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, I கண்டுபிடிக்கிறோம். அப்போ I = P/√3 VI cos θ × எபிசியன்சி. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும் சப்ஸ்டிட் பண்ண, நமக்கு I வந்து ஒரு ஆம்பியர் வருது, அதாவது 23.42 ஆம்பியர் நமக்கு கிடைக்குது. அடுத்தனா இதுலேருந்து ஸ்டார்டிங் கரண்ட், ஃபுல் லோடு கரண்ட்னால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 2 × 23.42 ஆம்பியர். எப்பவுமே என்ன செய்யணும், ஃபுல் லோடு கரண்ட் பவர் மேக்ஸிமம் கரண்ட்டுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், 2 வந்து அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 46.84 ஆம்பியர் வந்து நமக்கு ஸ்டார்டிங் கரண்ட் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து மெயின் போர்டில் வந்து நமக்கு மொத்த கரண்ட் எவ்வளவு, அந்த சாமிகளுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் என்ன 46.84 ஆம்பியர் வந்து நமக்கு கரண்ட் வந்து இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஆம்பியருக்கு நம்ம எந்த மாதிரி மெயின் சுவிட்ச் நம்ம செலக்ட் பண்ணுறது, அடுத்து பைப் லென்த் என்ன, அடுத்து வயர் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 46.84 ஆம்பியர். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, மெயின் சுவிட்ச் எடுக்கணும். எப்படி மெயின் சுவிட்ச் எடுக்கிறது, இப்போ 46.84 ஆம்பியர் வர்றதுனால நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் மெயின் சுவிட்ச் வந்து எப்போயுமே வந்து அதிகமாக எடுக்கணும். இப்போ 15 ஆம் போன ப்ராடத்தில் பார்த்துருப்போம், இப்போ 10 ஆம்பியர் வந்துச்சுன்னா நம்ம என்ன வச்சுருப்போம், 15 ஆம்பியர் எடுத்திருப்போம். 20 ஆம்பியர்னா 25 ஆம்பியர், 30 ஆம்பியர். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அசியூம் பண்ணிவிட்டு, இப்போ 46 ஆம்பியர் வரதுனால நம்ம என்ன சொல்லலாம், அந்த லோடை தாங்குறதுக்கு தாங்குற அளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம், மெயின் போல்டில் பீஸ் கேரியர்ல, அப்போ அதில் பீஸ் கேரி அந்த ரேட்டிங் வந்துன்னா 60 ஆம்பியர் நம்ம இருக்கணும். 60 ஆம்பியர் 500 வோல்ட்டு ஐசி டிபி மெயின் சுவிட்ச் சுட் பி யூஸ்டு. நல்லா கவனிங்க, 46 ஆம்பியர் சுவிட்சுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், 60 ஆம்பியர் 500 வோல்ட்டு, 3 phase 500 வோல்ட்டு. ஐசிடிபி, ஐசிடிபினா அயன் கிளாட் ட்ரிபிள் போல் மெயின் சுவிட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து சைஸ் ஆஃப் வயர், இப்போ சைஸ் ஆஃப் வயர் அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம வந்து அதாவது நம்ம டேபிள் வந்து நம்ம போன ப்ராடக்ட்ல பார்த்துருப்போம் டேபிள், அதாவது இத்தனை ஆம்பியருக்கு இவ்வளோ எம்எம் ஸ்கொயர், இவ்வளோ ஸ்கொயர் எம்எம். இப்போ நம்ம போன இதில் பார்த்துருப்போம், இப்போ 10 ஆம்பியருக்கு நம்ம நினைச்சிருப்போம் 1.5 mm² வயர் எடுத்திருப்போம். அதே மாதிரி 2.5 mm², 4 mm², 6 mm² இந்த மாதிரி என்ன இருக்குது ரேட்டிங் இருக்குது, ஆம்பியர் கூட கூட நமக்கு வந்து அந்த சைஸ் வந்து நமக்கு கூடும். இப்போ வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஃப்ரம் த டேபிள் இந்த சைஸ் ஆஃப் த கேபிள் வந்து சிங்கிள் கோட் பிவிசி இன்சுலேட்டட் கேபிள் அதில் யூஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ ஆம்பியர், இப்போ 46 ஆம்பியர் இருக்குனாலும் நம்ம என்ன சொல்லலாம், 25 mm², அதாவது ஸ்கொயர்னு சொல்லலாம், எம்எம் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கொயர் எம்எம், 25 ஸ்கொயர் எம்எம், 7/2.24 அலுமினியம் கண்டக்டர் கேபிள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். வயர் வந்து இந்த மாதிரினா 75 ஸ்கொயர் எம்எம் கேபிள் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்னென்னா, ஹெவி கேஜ் கான்டக்ட் பைப், அதாவது நம்ம வந்து இரும்பு பைப் சைஸ், அதாவது 2 இன்ச் பைப்பு, அந்த 2 இன்ச் பைப்பு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் வயர் கொண்டு போக போகிறோம். அப்போ பைப்புடைய சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரம் ஸ்டார்டர் டு மோட்டார் தெர் ஆர் 6 வயர்ஸ், மொத்தம் 6 வயர் போகிறதுனால என்ன செய்யணும் அப்படின்னா, 50.8 mm
diameter will be used. அந்த 2 இன்ச் பைப் வந்து 50.8 mm சொல்வாங்க 2 இன்ச் பைப் அதுல வந்து 6 வயர் உள்ள போகும் அதாவது ஸ்டார்டர்ல இருந்து மோட்டார் போக கூடிய 6 வயர் அதாவது A1 A2 B1 B2 C1 C2 அப்ப நம்ம என்ன செய்ய அப்படினா நம்ம வந்து அந்த வயர் வந்து 6 வயர் போறதனால 50.8 mm நம்ம வந்து அதல நம்ம சைஸ் வந்து ஸ்லைட் பண்ணனும் அடுத்து என்னன்னா ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் பைப் ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் பைப் அப்படின்னா நம்ம வந்து மோட்டார் டெர்மினலுக்கு அதாவது நமக்கு வந்து ஸ்டார்டர்லேருந்து இந்த மோட்டார் போகக்கூடிய அந்த டெர்மினல் போகக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிள் பைப்பு வயர் வந்து என்ன அது வந்து என்ன அந்த பைப்பு வேணால் 31.8 mm ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் அதாவது அதோடைய சைஸ் வந்து 1.5 31.8 mm 1.5 நம்ம வந்து டெர்மினல் மோட்டார் டெர்மினல் பாக்ஸுக்கு போகக்கூடிய அந்த வயர் அது வந்து 31.8 mm கான்டாக்ட் பைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்து என்னென்னா இப்போ பைப்பு என்ன மாதிரி சைஸ் பைப் எடுத்தோம் 2.5 பைப் எடுத்துட்டோம் அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் எவ்வளோன்னு எடுத்துட்டோம் வயர் சைஸ் எடுத்துட்டோம் இப்போ என்னென்னா நமக்கு வந்து லென்த்து எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் லென்த் ஆஃப் கான்டாக்ட் பைப் இப்போ லென்த் ஆஃப் கான்டாக்ட் பைப் வந்து நமக்கு வந்து 50.8 mm வந்து பைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இதில் வந்து நமக்கு வந்து மெயின் போர்டிலிருந்து மோட்டார் சுவிட்சுக்கு போகக்கூடியது வந்து என்னென்னா நமக்கு வந்து 6.5 மீட்டர் அதாவது லென்த் ஆஃப் கான்டாக்ட் பைப் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 6.5 மீட்டர் அதாவது 2.5 - 1.5 + 4.5 + 2.5 - 1.5 அதாவது நம்ம வந்து 1.5ங்கிறது நம்ம வந்து மெயின் போர்டுடைய உயரம் அதுலேருந்து என்ன சொல்கிறோம் 2.5 - 1.5 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ப்ளஸ் 4.5 மீட்டர் அதாவது மெயின் போர்டுக்கும் சுவிட்ச் போர்டுக்கும் ஸ்டார்டருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 4.5 மீட்டர் அடுத்து என்னென்னா சுவிட்ச் போர்டுடைய அந்த ஹைட் வந்து 1.5 மீட்டர் அதாவது 2.5லேருந்து நம்ம 1.5 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 6.5 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ மெயின் போர்டு டு மோட்டார் சுவிட்சுக்கு வந்து எவ்வளோ பைப் லென்த்னா 6.5 மீட்டர் இப்போ அடுத்து ஸ்டார்டர்லேருந்து ஃப்ளோர் லெவல் ஸ்டார்டர்லேருந்து ஃப்ளோர் லெவலுக்கு வந்து நமக்கு வந்து 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வைக்கிறோம் இப்போ அடுத்துன்னா ஃப்ளோர் லெவலிலிருந்து மோட்டாருடைய மோட்டார் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2.4 மீட்டர் 2.4 மீட்டர் அதாவது பைப் லென்த்தில் வந்து நம்ம மெயின் போர்டிலேருந்து மோட்டார் சுவிச்சு அடுத்து ஸ்டார்டர் ஸ்டார்டர்லேருந்து மோட்டாருக்கு போகக்கூடிய அதாவது ஃப்ளோர் லெவல் அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அந்த மோட்டாரோட டெர்மினலுக்கு போகக்கூடிய அந்த 2.4 மீட்டர் அப்போ இது மொத்தமாக வந்து டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6.5 + 1.5 + 2.4 கூட்டினிங்கன்னா 10.4 மீட்டர் வந்து நமக்கு வந்து மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதோட நம்ம என்ன சொல்லலாம் வேஸ்டேஜ் வந்து 20% வேஸ்டேஜ் வந்து ஆட் பண்ணோம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10.4 மீட்டர் அப்படிங்கிறனால இப்போ வந்து 20% வந்து 2.14 மீட்டர் அதாவது 20% எப்படி கால்குலேட் பண்ண அப்படின்னா இப்போ வந்து 10.4 வந்து என்ன சொல்லலாம் நம்ம வந்து ஒரு ஸ்தானத்தோட இப்படி வச்சோம்னா நமக்கு வந்து 1.04 மீட்டர் வரும் அதை வந்து என்ன சொல்லுவோம் 20%னால 2.1 மீட்டர் அப்போ 10 + 2 மொத்தம் வந்து 12.54 மீட்டர் வந்து நமக்கு வந்து மொத்த லென்த் வந்து பைப் வந்து நமக்கு தேவைப்படுது நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து 13 மீட்டர் நம்ம வந்து எழுதிக்கிறோம் இப்போ இதுதான் வந்து கான்டாக்ட் பைப்புடைய டோட்டல் லென்த் வந்து 13 மீட்டர் வருது இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் பைப் வந்து அதோடைய சைஸ் என்ன 31.8 mm அதாவது 1.25 இன்ச்சு அந்த பைப் வந்துன்னா மோட்டார் சுவிட்சுக்கும் ஸ்டார்டருக்கும் போகக்கூடியதுன்னா 0.5 மீட்டர் அப்புறம் ஸ்டார்டர்லேருந்து கான்டாக்ட் பைப் அண்டு மோட்டார் அது போகக்கூடிய 1 மீட்டர் அது மொத்தம் வந்து 1.5 மீட்டர் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அசைன் பண்ணிக்கிறோம் அதாவது ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் வந்து 1.5 மீட்டர் அந்த பைப்பு 50.8 1.25 போதில் 2 இன்ச்சு பைப் போதில் அது வந்து என்னென்னா 13 மீட்டர் இது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கான்டாக்ட் 1.5 மீட்டர் நம்ம என்ன செய்கிறோம் அசைன் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்து என்னென்னா வயர் இப்போ நம்ம பைப்பு லென்த் நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் வயர் நம்ம கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் வயர் என்ன அப்படிங்கிற பார்க்கணும் பைப்புக்குள்ளே நம்ம இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பைப் லென்த் என்ன வருதோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் 3 பிரிக்கலாம் அதான் இது வயர் போன ப்ராஜெக்டில் நினச்சிருப்போம் 3 அப்படி என்ன செய்வோம் எவ்வளோ பைப் லென்த்தோ அதை அப்படி மல்டிபிள் பண்ணலாம் அதான் அது இங்கே அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்லுவோம் மெயின் போர்டு டு மோட்டார் சுவிட்சுக்கு போகக்கூடிய வயர் நமக்கு 6.5 மீட்டர் பார்த்துருக்குமா இப்போ அதை 3 பிரிக்குங்க 3 × 6.5 மீட்டர் இப்போ மொத்தம் 19.5 மீட்டர் நமக்கு வயர் வந்து தேவைப்படுது இப்போ அதே மாதிரி மோட்டார் சுவிட்சிலிருந்து ஸ்டார்டருக்கு போகக்கூடியது அது வந்து 0.5 மீட்டர் தெரியும் அதை 3 எடுப்பிருக்குங்க 3 × 0.5 மீட்டர் 1.5 மீட்டர் மெயின் போர்டிலிருந்து மோட்டார் சுவிட்சுக்கு 6.5 3 எடுப்பிருக்கேன் அடுத்து மோட்டார் சுவிட்சிலிருந்து
ஸ்டார்டர் போகக்கூடியது 0.5 3 இன்டு 0.5 1.5 மீட்டர் வரும். இப்போ ஸ்டார்டர்லேருந்து மோட்டாருக்கு போகக்கூடியது ஸ்டார்டர்லேருந்து மோட்டார் போகக்கூடிய 6 வயர் போகும். அதாவது மோட்டார் டெர்மினலுக்கு 6 வயர் போகும். நம்ம லேபில் பார்த்துருக்கோம் மொத்தம் வந்து 6 வயர் போகும். A1 A2 B1 B2 C1 C2. அப்போ ஸ்டார்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோமா, அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் வந்து 3 கான்டெக்ட் இருக்கும். அதாவது A1 A2 B1 B2 C1 C2. இப்போ 6 வயர் நமக்கு போகும். அப்போ அந்த 6 வயர் போகிறதுனால 6 இன்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 1.5 ப்ளஸ் 2.4 ப்ளஸ் 0.5 அந்த லென்த் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், அதை 6 பிரிக்கினீங்கன்னா 26.4 மீட்டர் நமக்கு கிடைக்கும். 26.4 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ டோட்டல் லென்த் வந்து 47.4 மீட்டர், அதாவது 19.5 மீட்டர் 1.5 மீட்டர் ப்ளஸ் 26.4 மீட்டர் கூட்டினீங்கன்னா மொத்தம் வந்து 47.4 மீட்டர் நமக்கு டோட்டல் லென்த் வந்து வயர் ஆஃப் சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து என்னென்னா இதில் வேஸ்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம், அதில் பைப் லென்த் ஆட் பண்ண மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், 20% வேஸ்டேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9.48 வரும். அதாவது எப்படி 9.48 வந்துச்சு அப்படின்னா, இப்போ 47.4 மீட்டர் வருதா, இப்போ இதில் வந்து 4.7 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 10%னா ரெண்டு ஸ்தானம் வைக்க 20% ரெண்டாவது அதை மல் அதை திரும்ப என்ன சொல்லலாம், 4.7 இன்னொரு 4.7 கூட்டிக்கணும். அப்போ 9.48 வரும், 9.48 வரும். அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ மொத்தம் வந்து 56.8 எம்எம், அதாவது 57 மீட்டர் நமக்கு வந்து வயர் வந்து தேவைப்படுது. அதாவது டோட்டல் வந்து 57 மீட்டர் வந்து வயர் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ பைப் லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம், வயர் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்னென்னா எர்த்து வயர் நம்ம கண்டிப்பாக எர்த்திங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணோம். எர்த்து வயர் வந்து நம்ம வந்து போடணும். இப்போ எர்த்து வயர் வந்து என்னென்னா கால்குலேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் எர்த்து வயர், எர்த்து வயர் சைஸ் மொதல் பார்க்கணும். எர்த்து வயர் வந்துன்னா நம்ம வந்து எஸ்டபிள்யூஜி அந்த கேஜ் வந்து ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ் 8 எஸ்டபிள்யூஜின் இருக்குது. அதே மாதிரி 14 எஸ்டபிள்யூஜி பேர் காப்பர் வயர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். 8 எஸ்டபிள்யூஜி பேர் காப்பர் வயர் எர்த்து வயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சைஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், 14 எஸ்டபிள்யூஜின் இருக்குது, 8 எஸ்டபிள்யூஜின் இருக்குது. நம்ம இதை வந்து 8 எஸ்டபிள்யூஜி வந்து நம்ம நினைச்சிருவோம், இதில் வந்து நம்ம வயர் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து என்னென்னா லென்த் ஆஃப் எர்த்து வயர் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னா பைப் லென்த் என்னவோ அதே தான் நமக்கு எர்த் வயர் தேவைப்படும். அப்போ பைப் லென்த் வரணும்னா நினச்சி நம்ம வந்து ரெண்டால் வந்து நம்ம வந்து அதை பெருக்கிக்கிறோம். இப்போ 2 × 13 + 1.5 29 மீட்டர் நமக்கு கிடைக்கும். அதாவது லென்த் ஆஃப் பைப் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள் கான்டெக்ட் அதை கூட்டிங்கன்னா 2 × 13.5 மீட்டர் ஈக்குவல் டு 29 மீட்டர் நமக்கு எர்த்து வயர் வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம நினைச்சிருக்கோம் பைப் லென்த்து வயரு எர்த்து வயர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து எர்த்து வயர் என்ன பைப் லென்த் என்ன வயர் என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன வச்சுனோம் நம்ம வந்து கடைசியாக வந்து மெட்டீரியல் செகுல்டு, மெட்டீரியல் செகுல்டுன்னு வந்து நம்ம எழுதணுமா, அதாவது மொத்தம் என்னென்னா நம்ம வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோம், வயர் என்ன எத்தனை யூஸ் பண்ணோம், பைப் என்ன யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி மென் சுவிட்ச் யூஸ் பண்ணோம், என்ன இந்த மாதிரி நம்ம என்ன வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணோமோ அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக கடைசியில் வந்து ஒரு டேபிளேஷன் வந்து நம்ம வந்து இதில் ஃபார்ம் பண்ணணும். டேபிளேஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அது நேம் ஆஃப் த மெட்டீரியல், அடுத்து என்ன யூனிட்டி, அடுத்து குவான்டிட்டி அதாவது எத்தனை தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம டேபிளேஷனாக ஒரு ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன 60 ஆம்பியர் 500 வோல்ட்டு 3000 போல் அயன் கிளாட் மெயின் சுவிட்சு அது வந்து 2 நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து 2 அதாவது 60 ஆம்பியர் 500 வோல்ட்டு 3000 போல் அயன் கிளாட் மெயின் சுவிட்சு வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணோம். அடுத்து என்னென்னா ஹெவி கேஜ் கான்டெக்ட் பைப், ஹெவி கேஜ் கான்டெக்ட் பைப் வந்து 50.8 எம்எம், ஹெவி கேஜ் கான்டெக்ட் பைப் வந்து 13 மீட்டர் நமக்கு கிடைக்குது, அதை எடுத்துக்கிறோம். அடுத்து என்னென்னா ஃப்ளெக்சிபிள் கான்டெக்ட், ஃப்ளெக்சிபிள் கான்டெக்ட் வந்து 31.8 எம்எம், ஃப்ளெக்சிபிள் கான்டெக்ட் வந்து 1. அடுத்து என்னென்னா 25 ஸ்கொயர் எம்எம் வயர், நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோமோ மெட்டீரியல் அதை அப்படி எடுத்து போகிறோம், அதான் மெட்டீரியல். இப்போ இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 2 மார்க் கொடுப்பாங்க. கடைசியில் வந்து மெட்டீரியல் செகுல்டு நம்ம என்னென்ன எழுதணுமோ அதை அப்படி எடுத்து ஒரு டேபிளேஸ் நம்ம போட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு 2 மார்க் நமக்கு கிடைக்கும். இப்போ 25 ஸ்கொயர் எம்எம் 7.24 அலுமினியம் கண்டக்டர் கேபிள். அடுத்து என்னென்னா பேர் காப்பர் வயர், பேர் காப்பர் வயர் வந்து நமக்கு வந்து 8 எஸ்டபிள்யூஜி பேர் காப்பர் வயர் வந்து நமக்கு எவ்வளவு 29 மீட்டர் இருந்துச்சு, எர்த்து வயர் வந்து எவ்வளவு 29 மீட்டர். அடுத்து என்னென்னா நம்ம வந்து
சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு 5 ஆம்பியர் 250 வோல்ட்டு அது வந்து மொத்தம் 3. அடுத்து என்னென்னா அயன் கிளாட் போர்டு 250 சென்டிமீட்டர் இன்ட்டு 350 சென்டிமீட்டர் அது வந்து குவான்டிட்டி வந்து 1. இப்போ மெட்டீரியல் செகோல்டு வந்து நம்ம என்னது என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக ஒரு டேபிள்ஸ் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் எடுத்ததுன்னா அதான் நமக்கு மெட்டீரியல்ஸ். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 மார்க் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு வந்து மார்க் வந்து 2 மார்க் கொடுப்பாங்க. கடைசியாக வந்து மெட்டீரியல் செகோல்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 மார்க் கிடைக்கும். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், பைப் என்ன, வயர் சைஸ் என்ன, எந்த மாதிரி மீன் சுவிட்சு, எர்த்து வயர் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து மெட்டீரியல் செகோல்டை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், இது வந்து முக்கியமான ப்ராப்ளம். இது வந்து நிறையா போர்டு எக்ஸாமில் வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நோட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கரண்ட்டு அந்த வயர் பைப் லென்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இது ப்ராப்ளம். நோட்ஸ் வந்து அதை எழுதி வச்சுக்கோங்கப்பா.